வணக்கங்க, நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறதுங்க, ரவையில எப்படி கேக் செய்யலாம் அப்படின்னு தான். வீட்லயே இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியா இந்த கேக் செஞ்சிடலாம். வாங்க, எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரவா கேக் செய்யறதுங்க, முதல்ல தயிரை அடிச்சுக்கலாம். இதுல 100 ml தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நல்லா இப்போ பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டி தயிரா இருக்குது. தயிர் வந்து ஜில்லுன்னு இருக்கக்கூடாதுங்க. ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுருங்க. நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஏன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சுன்னா நம்ம இதில் ரவை போட்டு ஊற வைக்கும்போது ரவை வந்து இந்த தயிர் உரியாது. அதனால் ரூம் டெம்பரேச்சரில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து ரவை இந்த தயிர் உரிஞ்சிட்டே கெட்டியாகும். அதுக்காகத்தான் கொஞ்சம் இப்படி நல்லா தயிர் அடிச்சுக்குங்க. சாஃப்டாக விட்டு தயிர் 200 g ரவைக்குங்க 100 ml தயிர் போட்டோம்னா கரெக்டாக இருக்குது. தயிர் நல்லா அடித்தாச்சு. 200 g வெள்ளை ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை போட்டு நல்லா கலக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது கொஞ்சம் கெட்டியாகுது இல்லைங்களா. இதில் 100 ml பால் ஊற்றிக்கலாம். நான் 150 ml பால் எடுத்து வச்சுருக்கிறேன். முதல்ல 100 ml மட்டும் பால் ஊற்றி நல்லா அடித்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம். 100 ml மட்டும் பால் ஊற்றுறணுங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு காமன் நேரத்துக்கு இது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் இதில் சர்க்கரை கொஞ்சம் மாவு எல்லாம் போட்டு பிரட்டிக்கலாம். இப்போவே நம்ம சர்க்கரை மாவுலாம் போட்டு கலந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ரவை வந்து ஊறி கொஞ்சம் பெருசு பெருசாக ஆகாது. அதனால தான் வெறும் ரவையை மட்டும் போட்டு நான் ஊற வைக்கிறேன். ஒரு காமன் நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் இதை திறந்து பார்த்துக்கலாங்க. இப்போ மாவு காமன் நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இதை திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை வச்சு வேக வைக்கிற வசதியாகிற மாதிரி நம்ம பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம். அதுக்கு நான் அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கிறேன். இப்படி வச்சு நீங்கள் கேக்கு வேக வச்சிங்கன்னா நல்லா அருமையாக வெந்துக்கும். நீங்கள் குக்கரில் தான் வேக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா குக்கரை வச்சு அது மேலே கொஞ்சம் மணலை பரப்பி, இல்லாட்டி உப்பு தூள் உப்பு இருக்கும் இல்லைங்களா, இல்லாட்டி கல் உப்பு ஏதாவது உப்பு பரப்பி விட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்டை வச்சு குக்கரில் விசிலியுமே நம்ம போடுற கேஸ் கட்டையும் கழட்டிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சு சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் மூடி போட்டு தான் வைக்க போகிறேன். இந்த வடை சட்டிக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி நான் ஒரு மூடி வச்சுருக்கேங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சூடாகட்டுங்க. இந்த மாதிரி வடை சட்டியில் நம்ம வச்சு வேக வைக்கும்போது வடை சட்டிக்கு ஒன்றும் ஆகாதுங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒரு நாள் நான் ஏற்கனவே வெண்ணிலா கேக் வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வடசட்டியில் தான் நான் பண்ணியிருந்தேன். அப்போ ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க என் ஃப்ரெண்டு, இப்படி வடசட்டி வச்சு செய்கிறனால ஏதோ ஒன்று ஆகுமா வடசட்டிக்குன்னு கேட்டாங்க. இல்லைங்க, ஒன்றுமே ஆகாது, நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதே தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்டயும் சொல்கிறேங்க. இந்த மாதிரி வடசட்டியை வச்சு மேலே ஒரு ஸ்டாண்டு போட்டு நீங்கள் கேக் செய்கிறனால வடசட்டிக்கு ஒன்றுமே ஆகாது, நல்லாயிருக்கும். நீங்கள் கீழே மணலை பறை போட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டை கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் எப்பவுமே வெறும் ஸ்டாண்டு வச்சு தான் நான் கேக் செய்வேன். இப்போ வடசட்டி சூடாகிட்டுக்கிட்டுங்க. அதுக்குள்ள நம்ம இந்த ரவை கேக்கை ரெடி பண்ணிக்கலாம். காமன் நேரமாக இந்த ரவை நல்லா ஊறிடுச்சு. இதில் 100 g மைதா மாவு வச்சுருக்கிறேன். இதை போட்டுக்கலாம். நீங்கள் கோதுமை மாவு விருப்பப்பட்டிங்கன்னா கூட கோதுமை மாவு போட்டுக்கலாம். இதில் 200 g சர்க்கரை வச்சுருக்கிறேன். இந்த சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக இருக்கும், அதனால் அப்படியே போடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய சர்க்கரையாக இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கங்க. 200 g ரவைக்கு 200 g சர்க்கரை கரெக்டாக இருக்கு. ஒரு டீஸ்பூனுக்கு டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி டூட்டி ஃப்ரூட்டி இல்லாட்டிங்க நம்ம வீட்டில் எப்படி இருந்தாலும் திராட்சைப்பழம் இருக்குது, உலர்ந்த திராட்சைப்பழம், அதை வந்து சின்ன பொடியாக வெட்டிக்கங்க. கொஞ்சோண்டு பேரிச்சம்பழத்தையும் பொடி பொடியாக வெட்டி இந்த மாதிரி போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் 100 g எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது சூரியகாந்தி எண்ணெய் தான். இதை ஊற்றிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பட்டரை கூட கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சு கொஞ்சம் உருகிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டு கலந்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாங்க. இப்போ இதுலேங்க மீதி இருக்கிற 50 ml பாலையும் ஊற்றிக்கலாம். மொத்தம் 150 ml பாலாச்சு. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுறலாம். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் போடணும்னு நினச்சிங்கன்னா 1/2 டீஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடருமே 1/2 டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடாவும் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வெனிலா எசன்ஸ் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இன்னும் நல்லா மணமாக இருக்குது. ஆனால் இதில் நம்ம முட்டை உடம்பு தான் செய்கிறோம், அதனால் நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட ஊற்ற வேண்டியதில்லை. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற்றுறதுனா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிக்கலாம். இதை நான் வேக வைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் உள்ளே எல்லாமே நெய் துடைய வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், இப்படி நெய் துடைய வச்சோம்னா கேக் ஒட்டாமல் உழுகும். அதுக்காகத்தான் இதில் கீழே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி பரப்பி விட்றலாம். இதுக்கு மேலே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவு உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ இது மேலேயுமே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியாக போட்டுட்டுருலாங்க.
மாவு வந்து ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாதுங்க. அதனால் இப்போ நம்ம சொன்ன அளவு நீங்கள் பால் தயிர் ஊற்றுனீங்கன்னா மாவு கரெக்டாக இருக்கும், ரொம்ப இலக்கமாக போயிடாது. இங்கே வடிப்பு நல்லா சூடாயிருச்சு, இதை திறந்து உள்ளே எடுத்து வச்சிடலாம். இந்த கேக் மாவை சென்டரில் வச்சிடலாங்க. இப்போ இது மேலே மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் 4 ஸ்பீடில் வச்சுருக்கிறேன். முக்கால் மணி நேரத்துக்கு இந்த ரவை நல்லா வேகணுங்க, ஏன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால் முக்கால் மணி நேரம் நல்லா வேகிட்டு அதுக்கப்புறம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ முக்கால் மணி நேரமாக கேக் நல்லா வெந்துருச்சுங்க, திறந்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஓரத்துலலாம் நல்லா வெந்திருக்குது, சென்டரில் இதுக்கு ஒரு டூத்பிக் விட்டு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒட்டாத வருது. இப்போ குச்சி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டவே இல்லை. இப்போ கேக் நல்லா வெந்துருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து கீழே வச்சிடலாங்க, கொஞ்சம் நேரம் ஆறுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கேக்கு நல்லா ஆறிடுச்சுங்க, இப்போ இந்த தட்டத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கேக் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் துளி கூட ஒட்டாத வந்துருக்குது. திருப்பி போட்டு ஒரு தட்டு மட்டும் இப்படி மேலே தட்டினீங்கன்னா அழகாக கேக்கு உளுந்துரும். இப்போ என்னோட கேக் வேவருக்கு 3/4 மணி நேரம் ஆச்சுங்க. உள்ள குச்சியை விட்டு பாருங்கள், குச்சியில் மாவு ஒட்டாத வந்துச்சுன்னா ஓகே, கொஞ்சம் குச்சியில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு 10 நிமிஷத்துக்கு சேர்த்து வேக வைங்க. கேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்குதுங்க. இதில் வந்து நம்ம பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ எதுவுமே சேர்க்கல. உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சிங்கன்னா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோ கூட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க. சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லு. இது என்னது? சூப்பரா இருக்கா? எல்லாத்துக்கும் பாய் சொல்லிரு. இங்க கை காட்டிங்க. எல்லாத்துக்கும் பாய் பாய்.